ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் கிளிக்சென்ஸ் டெஸ்க்டாப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னா, கிளிக்சென்ஸோட ஓவரால் லேஅவுட் இன் த சென்ஸ் வந்து இந்த கிளிக்சென்ஸில் இருக்க லேஅவுட், எந்தெந்த ஐக்கான் வந்து எதெதுக்கு யூஸ் ஆகுது, ஃபுல் நேவிகேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொன்னால் போல் கிளிக்சென்ஸ்ன்றது வந்து ஒரு மேஜர் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். அது வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப வேல்யூபுளான ஐட்டமாக இருக்குது. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கிளிக்சென்ஸ் இந்த அப்ளிகேஷன் பற்றி சொல்லணுன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம மெஷர், டைமென்ஷன், விஷுவல்ஸ் இது மூணுத்தையும் வச்சு தான் நம்ம மேஜராக ப்ளே பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம சார்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். கிளிக்சென்ஸோட மேஜர் த்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்னென்னா, ஷீட்னா என்னென்னா, நம்ம க்ரியேட் பண்ண ஷீட்ஸ்லாம் இங்கே இருக்கும். நம்ம என்னென்ன சார்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம இந்த ஷீட்டில் இன்சர்ட் பண்ணியிருப்போம். அடுத்தது வந்து புக் மார்க், அடுத்தது வந்து ஸ்டோரிஸ். ஷீட்டை வந்து பற்றி சொல்லணுன்னா, நம்ம பண்ண சார்ட்ஸ் எல்லாமே, விஷுவலைசேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஷீட்ஸ்குள்ளே தான் வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம். இப்போ நான் இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஃபில்டர் பேன், பை சார்ட், கேபிஐ, லைன் ஐட்டம், லைன் ஷார்ட் இது எல்லாமே வந்து நம்ம இங்கே ஷீட்டில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நான் அகெயின் வந்து இந்த ஆப் ஓவர் வியூக்குள்ளே போகிறேன். நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டு சேவ் அ ஸ்பெசிஃபிக் செலெக்ஷன். நம்ம வந்து எதனா ஒரு செலெக்ஷனை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம், அகெயின் அதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த புக் மார்க் வந்து யூஸ் ஆகுது. இந்த புக் மார்க்கை வந்து நம்ம ஷீட்டில் நம்ம சார்ட்டை வியூ பண்ணும் போது நம்ம சேவ் பண்ணி வச்சுப்போம். அதை வந்து நம்ம லேட்டராக க்ரியேட் பண்ண புக் மார்க்கை நம்ம யூஸ் பண்ணி நம்ம செலெக்ஷனை நம்ம மறுபடியும் அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டோரிஸோட யூஸ் என்னென்னா, நம்ம பண்ணியிருக்க இன்சைட்ஸ், விஷுவல்ஸ் எல்லாமே நம்ம ஒரு டிஸ்கஷனுக்கு, ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போல் நம்ம ஒரு போட்டு வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனா ஒரு மீட்டிங் அது போல் எதனா நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னா இது வந்து ஒரு வேல்யூபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம மெனுஸ் அண்ட் ஷார்ட்கட் நேவிகேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து கிளிக்சென்ஸ் ஆப். இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங், கிளிக்சென்ஸோட ஸ்டார்டிங்கு தான் வந்து நம்ம பண்ணியிருக்க ஆப்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த க்ரியேட் நியூ ஆப் இந்த பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம வந்து ஒரு நியூ ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஷார்ட்டிங், அசெண்டிங் ஷார்ட்டிங், டிசெண்டிங் ஷார்ட்டிங் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம எதை வச்சு அசெண்டிங் டிசெண்டிங் பண்ண போகிறோன்றது வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து நம்ம நேம் வச்சு பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் டேஷ்போர்டுன்றது வந்து நேமு, இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். இங்கே ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன். இதை வச்சுமே நம்ம ஷார்ட்டிங் பண்ணலாம். அடுத்தது வந்து டேட்டா ரீலோட். இந்த டேட்டா ரீலோட் வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்பையும் டெய்லி மந்த்லி அது போல் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் இல்லையா. ரீசெண்டாக ரெஃப்ரெஷ் ஆனதை நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கணும், டிசெண்டிங்கில் பார்க்கணும், அசெண்டிங்கில் பார்க்கணுன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ரீலோட் வைஸ் டிசெண்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வியூஸ். இப்போ டிஃபால்ட்டாக நான் இது வந்து கிரிட் வியூவில் இருக்குது. அடுத்தது வந்து டேபிள் வியூ ஒன்று இருக்கும். அடுத்து இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது டேபிள் வியூ, இப்போ நீங்கள் பார்க்குறது டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது அதோடய டீட்டெயில்ஸ். அடுத்தது இருக்கிறது வந்து லிஸ்ட் வியூ. நீங்கள் கிளிக்சென்ஸில் ஆப் சர்ச் பண்ணால் கூட இந்த வியூவில் தான் உங்களுக்கு காட்டும். மேலே இருக்க மிரர் கிளாஸ் வந்து சர்ச்சு. இந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெவலப்பர், அடுத்தது ஹெல்ப்பு, அப்புறம் வந்து அபவுட் வந்து வெர்ஷன் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆன்லைன் ஹெல்ப் இது வந்து டெவலப்பர் அப் யூஸ் பண்ணி நம்ம வந்து சில எக்ஸ்டென்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கிளிக்சென்ஸ் மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு அது போல் விஷயம்லாம் பண்ணுறதுக்கு வந்து டெவலப்பர் அப் யூஸ் ஆகும். அடுத்தது நீங்கள் லெஃப்டில் இங்கே பார்க்குறது என்னென்னா, இங்கே டெஸ்க்டாப் கிளைண்ட்டுன்னு டிஃபால்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் சர்வரில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தந்த கிளைண்ட்டோட
லாகின் க்ரெடென்ஷியல் இருக்கும். இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இங்கே டிஃபால்ட்டாக ஒர்க் ஃபோல்டர் இருக்குது. இது வந்து கிளிக்சன்ஸ் டெஸ்க்டாப் பண்ணுறதுனால கிளிக்சன்ஸ் சர்வரில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஸ்ட்ரீம், அந்த யூஸருக்கு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற ஸ்ட்ரீம்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ஆப்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸு, அங்கே இருக்கிற நேவிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் டேஷ்போர்டுன்ற ஒரு சாம்பிள் ஆப்குள்ளே ஒரு ஸ்பெசிஃபிக் ஷீட்குள்ளே இருக்கும். இப்போ இங்கே வந்து இந்த மெனு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப் ஓவர்வியூ மெனு. இதை கிளிக் பண்ணால் இங்கே வரும். அந்த த்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்க சொன்னேன் இல்லையா, புக் மார்க், ஷீட், ஸ்டோரிஸ் அங்கே பார்க்கலாம். அடுத்தது வந்து ஆப் ஓவர்வியூவில் இருக்கிறதுனால அது டிசேபிள் ஆகிருக்கு. இதை கிளிக் பண்ணுன்னா அது கீழே வந்து ஓப்பன் அப் அப்படின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணால் அப் ஆல்ரெடி காட்டினாலே அங்கே போகும். இந்த ஆட் டேட்டா வந்து நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து டச் ஸ்க்ரீன் மோட். இப்போ நம்ம எதனா டெஸ்க்டாப் வந்து டேப்லெட்டில் யூஸ் பண்ணுறோம், டச் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சேம் அபவுட் அண்ட் ஹெல்ப், சேம் நம்ம நான் போன ஸ்க்ரீனில் காட்டுறதே தான். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன்ஸ். இது வந்து இங்கே என்ன இருக்குன்னா டேட்டா மேனேஜர், டேட்டா லோட் எடிட்டர், அப்புறம் வந்து மாடல் வியூவர். டேட்டா மேனேஜர்னால் நம்ம ஆல்மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு டேட்டா மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா லோட் எடிட்டர்னால் டேட்டா லோட் எடிட்டர் தான் நம்ம எங்கே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் எங்கே நம்ம ஸ்கிரிப்ட் வச்சு டேட்டாவை லோட் பண்ண போகிறோம், எங்கே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம், எங்கே ஸ்கிரிப்டை லோட் பண்ண போகிறோன்றது வந்து அந்த ஸ்கிரிப்ட் டேட்டா லோட் எடிட்டர் தான் யூஸ் ஆகும். இது டேட்டா லோட் எடிட்டர் தான் ரொம்ப ஒரு மெயினான பார்ட் கிளிக்சன்ஸ்க்கு. டேட்டா மாடல் வியூவர், டேட்டா லோட் எடிட்டர், ஷீட், இது மூணு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. டேட்டா மாடல் வியூவரை பற்றி சொல்லணும்னா இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க டேட்டாவை ஒரு வியூ மாதிரி எல்லா டேபிள்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ரிவியூ மாதிரி நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி இதை வந்து நம்ம ஸ்டார் மாடலில் க்ரியேட் பண்ணுவோம், ஸ்னோ ஃப்ளேக் மாடலில் க்ரியேட் பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம லேட்டர் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் டேட்டாவோட எடிட்டர் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன், இதில் தான் நம்ம பண்ணியிருக்க ஸ்கிரிப்ட். அடுத்தது வந்து டேட்டா மாடல் வியூவர்க்குள்ளே காட்டுறேன். இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் எடிட்டரில் நம்ம என்னென்ன டேபிள்லாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அது வந்து இங்கே வியூ ஆகுது. இந்த லைன்ஸ்லாம் என்ன டினோட் பண்ணுதுன்னா அந்தந்த லைன்ஸ் வந்து அடுத்த டேபிள் இன்னொரு டேபிள் கூட எந்தெந்த ஃபீல்டை வச்சு லிங்காக இருக்குது, அதாவது கீ ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டேட்டா மாடல் வியூவர். அடுத்தது வந்து நம்ம ஷீட்டுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண சார்ட் எல்லாமே ஒரு பிளேஸில் கவர் பண்ணி வச்சுருக்கிறது தான் ஷீட்டை. இந்த சார்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டைமென்ஷன் அண்ட் மெஷர். மெஷர்ன்றது என்னென்னா நம்ம எதெல்லாம் வந்து மெஷர் பண்ண போகிறோம், அதாவது கவுண்டபிள் வேல்யூஸ், எதை நம்ம வந்து நம் சம் பண்ண போகிறோம், கவுண்ட் பண்ண போகிறோம், அதாவது வேல்யூஸ் அந்த நியூமரிக்கல் டேட்டாஸ் எல்லாமே மெஷர்னு சொல்லுவோம். டைமென்ஷன் இந்த சென்ஸ் என்னென்னா எதை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ சேல்ஸ்மேன் வைஸ் சேல்ஸ் பார்க்க போகிறோம், ஏரியாவைஸ் சேல்ஸ் பார்க்க போகிறோம்னா அதில் ஏரியா, சேல்ஸ்மேன் அவங்க அதெல்லாம் வந்து டைமென்ஷனில் வரும். மெஷர்லாம் மோஸ்ட்லி வந்து மாஸ்டர் டேபிள்ஸில் இருக்காது, டிரான்சாக்ஷன் டேபிள்ஸில் இருக்கும். டைமென்ஷன்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி மாஸ்டர் டேபிள்ஸ்லேருந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம எடிட் ஷீட்குள்ளே போய் அதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம், அதுக்குள்ளே என்ன நேவிகேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து புக் மார்க்ஸ். இப்போ நம்ம ஒரு சாம்பிள் புக் மார்க் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இப்போ நான் இயர் வந்து 2017 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து செக்மெண்ட்டில் ஒன்று நான் பாட்டில் ஷாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட்டை வந்து இந்த இயரில் வந்து இந்த இயரில் இந்த செக்மெண்ட் வந்து எப்படி சேல் ஆகிருக்குன்றதான் வந்து ரிவ்யூவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை வந்து நான் ஒரு புக் மார்க் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் க்ரியேட் புக் மார்க் கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து இந்த புக் மார்க்கான நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு சும்மா 2017 பாட்டில் அப்படின்னு நான் நேம் கொடுக்குறேன். இப்போ நான் க்ரியேட் கொடுத்தன உடனே இங்கே வந்து புக் மார்க் க்ரியேட் ஆகிடும். இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுதுன்னா நம்ம உடனே அந்த ஃபில்டரை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு
அதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இது வந்து கிளியர் ஆல் செலெக்ஷன், நம்ம என்னெல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோமோ அது வந்து சிங்கிள் கிளிக்கில் கிளியர் பண்ணோன்னா அது கிளியர் ஆல். இது வந்து ஸ்டெப் ஃபார்வர்டு, அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்டெப் பேக்வர்டு, அது வந்து அண்டூ ரீடோ சொல்லுவோம் இல்லையா, அது போல். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்மார்ட் சர்ச் சொல்லுவாங்க. இந்த இந்த ஷீட்டில் வந்து நம்ம எதனா சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஐக்கான் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நான் வந்து இங்கே கிளியர் ஆல் கொடுக்குறேன். இப்போ நான் புக் மார்க் செக்ஷனில் போயிட்டு நான் க்ரியேட் பண்ண புக் மார்க்கை ஒரு கிளிக் பண்ணேன்னா, இப்போ நம்ம என்ன ஃபில்டர் வச்சு நம்ம புக் மார்க் க்ரியேட் பண்ணமோ அந்த புக் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அப்ளை ஆகிடுச்சு. இதுதான் வந்து புக் மார்க். அடுத்தது வந்து ஷீட் நேவிகேஷன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷீட்லேருந்து லாஸ்ட் ஷீட்டுக்கு உடனே போனோம் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வந்து எந்தெந்த ஷீட்டுக்கு போகணுமோ அது அப்படி நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு ஒரு ஷீட்டாக ஃபார்வர்ட் பேக்வேர்ட் போனோம் அப்படின்னா இந்த வந்து லெஃப்ட் ரைட் ஏரோஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்தடுத்த ஷீட்டுக்கு போய்க்கலாம். அடுத்தது வந்து செலெக்ஷன். இப்போ நம்ம இங்கே வச்சுருக்க ஃபில்டர் பேன் வந்து அந்தந்த ஃபீல்டை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த செலெக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பில் இருக்க எல்லா ஃபீல்டுமே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எது வேணுமோ நம்ம அதை அந்த ஃபீல்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் இந்த செலெக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேக் டு ஷீட் வந்துடும். இப்போ நீங்கள் இந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஷீட் ப்ரிவியூவிலேருந்து என்னென்ன நேவிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து எடிட் ஷீட்குள்ளே என்னென்ன நேவிகேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நான் எடிட் ஷீட் டாப் ரைட் கார்னரில் இருந்துச்சு இல்லையா க்ரீன் பட்டன், அதை கிளிக் பண்ண உடனே எடிட் ஷீட் வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஷீட்டை பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரிவியூ மோடில் இதை பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஒரு பெஸ்ட் நல்ல அட்வான்டேஜ். இப்போ சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து அசட் பேனல். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபீல்டு. நம்ம லோட் பண்ணியிருக்க டேபிளில் இருக்க எல்லா காலமும் இங்கே அங்கே லிஸ்ட் ஆகும். நீங்கள் இதை மேலே ஆல் டேபிள் இருக்குது இல்லையா, அந்த ஏரோ கிளிக் பண்ணி வேறு வேறு டேபிளுக்கு நேவிகேட் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற இது கூட பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாஸ்டர் ஐட்டம்குள்ளே வந்தோன்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிற டைமென்ஷன் வந்து மாஸ்டர் பண்ணி வச்சுப்போம். டைமென்ஷன் மட்டும் இல்லை, மெஷரையும் பண்ணிக்கலாம், விஷுவல்ஸையும் பண்ணிக்கலாம். நம்ம உடனே உடனே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து லிங்க் ஆகிருக்கும், நம்ம அது வந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சார்ட் செக்ஷன். நம்ம யூஸ் பண்ண போகிற சார்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் டிஸ்பிளே ஆகியிருக்கும். இங்கே நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே ஷீட்குள்ளே போட்டு நீங்கள் டைமென்ஷன் மெஷர் ஆட் பண்ணி நீங்கள் சார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கஸ்டம் விஷுவலைசேஷன். இது எதுக்குன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் எதனா வச்சுருந்தோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வேரியபிள்ஸ். சில இடத்துல நம்ம வந்து மேக்ஸிமம் டேட்டு டுடே அதுபோல் சில ஃபங்க்ஷன்ஸை டைனமிக்ஸாக யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நம்ம டெப்த்தாக பார்ப்போம் ஆப் க்ரியேட் பண்ணும்போது. அடுத்தது ஐட் அசெட் கொடுத்தோன்னா அந்த அசெட் பேனல் வந்து ஐட் ஆகிடும், அப்புறம் ஷோ ஆகும், அதுக்காக அது. அடுத்தது வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து ப்ராப்பர்ட்டி பேனல். இந்த ப்ராப்பர்ட்டி பேனல் வந்து டிஃபால்ட்டாக ஷீட்க்கு தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எதனா சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் ப்ராப்பர்ட்டி வரும். இப்போ ஷீட்டோட டைட்டில், ஷீட்டோட எக்ஸ்ப்ரெஷன், டைட்டிலோட எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் டைனமிக்காக மாற்றணும் அப்படின்னா அது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஷீட்டோட டிஸ்கிரிப்ஷன். இப்போ இங்கே இருக்கு இல்லையா பிக்சர், இந்த பிக்சர் எப்படி இங்கே வந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம தம்ப்நெயிலில் வந்து என்ன பிக்சர் செலக்ட் பண்ணியிருக்குமோ அசைன் பண்ணியிருக்குமோ அது வந்து ஷீட்டுக்கு வரும். அடுத்து வந்து கிரிட் ஸ்பேசிங். பேக்ரவுண்டில் ரெட் ஆரேஞ்ச் கலர் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இன்னும் பெருசு பண்ணிக்கலாம், இன்னும் ஷார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஷீட்டோட சார்ட்டோட சைஸை வந்து அலைன் பண்ண முடியும், அதுக்காக தான் இது. அடுத்தது எக்ஸ்டென்ட் ஷீட் கொடுத்தீங்கன்னா நம்ம ஷீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் டன் ஷீட் கொடுத்தீங்கன்னா ஷீட் ப்ரிவியூ வந்துடும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ணியிருக்கோன்னா இன்ட்ரோடக்ஷன், லேஅவுட்டு, இங்கே கிளிக்ஸ் அண்ட் டெஸ்க்டாப்பில் இருக்க ஸ்ட்ரக்சர் பார்ட்ஸ் அண்டு என்னென்ன பட்டன் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்ற நேவிகேஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்யூச்சரில் ஆப்ஸ் க்ரியேட் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி. நம்ம போன வீடியோவில் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து லேஅவுட், ஐக்கான் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம விஷுவலைசேஷன் எப்படி பண்ணலாம், சார்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பேக் எண்ட் ஸ்கிரிப்ட், நம்ம எப்படி டேபிள் லோட் பண்ணுறது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளோடையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.